சயந்தவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் எப்பயாவது ஒரு முறை மறந்துட்டா கூட ரஸ்ட் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். இவர் சப்பாத்தி போட்டுட்டு அந்த தவவை கழுவாம அப்படியே இடையில வச்சுட்டனால மேலே ஃபுல்லாக ரஸ்ட் ஆயிடுச்சு. மோஸ்ட்லி அயன்தவா இல்லை தோசைக்கல்லாம் வந்து கார்னர்ஸ்ல பிசு பிசுவா ஏதாவது இருந்ததுன்னா லைட்டாக ஹீட் பண்ணிட்டு நம்ம ஸ்க்ரப் வச்சு தேய்ச்சாலே போதும். வாங்கினப்போ எப்படி ஸ்மூத் ஃபினிஷிங்காக இருக்கோ அதே மாதிரி வந்துடும். பெண்ணெல்லாம் லைட்டாக தொடச்சிட்டு ஆயில் அப்ளை பண்ணி ஹீட் பண்ணி எடுத்துக்கிட்டாலே நம்ம நெக்ஸ்ட் யூஸ்க்கு வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். இன்னைக்கு டின்னருக்கு சப்பாத்தியோட எம்டி சால்னா தான் பண்ண போகிறேன். நிறைய பேர் இந்த ரெசிபி கேட்டிருந்தீங்க. இதுக்கு வந்து சின்ன வெங்காயம், ரெண்டு தக்காளி, அது கூட கொஞ்சமாக சோம்பு, ஜீரகம், கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் பொட்டுக்கல்ல, ரெண்டு ஸ்பூன் தேங்காய், கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். குக்கரில் தான் பண்ணும். ஹோல் ஸ்பைசஸோட வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், நம்ம அரைச்சி வச்சிருந்த விழுதோட கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு சில்லி பவுடர், கரம் மசாலா வந்து நம்ம முன்னாடியே சேர்த்ததுனால சிக்கன் மசாலா சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்தாலே நம்மளோட சால்னா ரெடி.